சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பார்ந்த வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற இயக்குனர் கிச்சா அவர்களை அன்புடன் வரவேற்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறந்த நீதிபதிகளாக இருந்து வருகின்ற அண்ணன்மார்களையும் சிறப்பு மிக்க எங்களை விட மிக அழகாக இருக்கின்ற தொகுப்பாளர்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போகிறோம். சார், நிகழ்ச்சி போகலாங்களா சார்? இந்த பொம்பளை கட்டை போடுறவர்களே இப்படித்தான் வந்தா கூட்டமா வருவாங்க, இல்லாட்டி யாரும் வரமாட்டாங்க. இதுல என்னன்னா ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு மூணு கில்ஃபாக்களும் ஒன்று சேர்ந்தாங்க. இன்னைக்கு என்ன செஞ்சா போறீங்க சார்? நாங்கள் மூணு பேருமே கல்லூரி தோழிகள். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பின்னால நாங்கெல்லாம் ஒரு மார்க்கெட்ல சந்திக்கிறோம் சார். யதார்த்தமா எங்களுக்குள்ள நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கான்செப்ட் சார். வண்டர்ஃபுல், அசத்திருங்க. தேங்க்யூ சார். அடடா, என்ன வெயில், என்ன வெயில். இந்த ஆம்பளை இருக்காங்களே, ஆம்பளைய எதை செஞ்சு ஓட்டாலும் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, காய் சரியில்லை, கறி சரிங்க சார், நல்லா இருக்குன்னு சொல்கிறது. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கினா தான் அந்த வேதனை தெரியும். என்னப்பா தேங்க, என்ன வேலை? 10 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. அங்க 5 ரூபான்னு சொல்றா? இதை பாரு, வேண்டாம் வேண்டாம், நான் பக்கத்துல வாங்கிக்கிறேன். இல்ல பிரீத், வேண்டாம்ப்பா, வேண்டாம், நான் பக்கத்துல வாங்கிக்கிறேன். சங்கீதாவா? ஏய் கவிதா, என்னடி ரொம்ப லட்சுங்க, இவ்வளவு 5 ரூபாய் நீ நல்லா தான் இருக்கு பாத்து, எப்படி குழையமா கோத்து மந்தாரமா இருக்கிய அடி. நாசமா போக ஏன் பேசுறேன்? போண்டா சுக்கிற வேலையா, வக்கத்து விளக்கு வட சொல்ற வேலையா, உடக்கல இருக்கிற இந்த வேலை பரதேசி நாயி, பழம் விற்கிற நம்ம பழம் எதுக்குற இந்த மாதிரி எங்களை ஏமாத்துற பொம்பளைங்க என்ன அவளை இறக்குற போச்சு. ஏயா யோ, ஏ அம்சா இப்படி இருக்க, என்ன சொல்லு? பாத்ரூம் பக்கத்துல உடுந்துருச்சு, என்ன பண்றது, போய் எடுக்க போன பிடி வாதியர் வெளியே வந்தார் பாத்ரூம்ல இருந்து. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டாரு. சார், நான் ரிங் எடுக்கிறேன் சார். ரிங் எடுக்க வந்தியா நொங்க எடுக்க வந்தியான்னு கேட்டுட்டாரு. அடிச்சடி மறக்கவே முடியாது. ஐயோ, அதை யாவப்படுத்தாது. இருடி வரேன். புருஷன் எப்படி இருக்கான்? ஏன் புருஷன் மயக்கே லகஸ்டினா? அந்த கொடுமை எடி கேக்குறேன். என்ன கட்டினதும் போதுண்டி, என்னாரும் மூளை மூளைக்கு நினைக்கிறாண்டி. என்னடி பண்றது, 12:01 எடுத்து என்னால வாழ்க்கையில அந்த ட்ரெயின் இன்ஜின் தாண்டி பார்க்க முடிஞ்சது. கம்பார்ட்மெண்ட் பார்க்கவே முடியல. ஐயோ, அது போக ஆகும்னா முட்டி போட்டுக்கிறான். என்ன கடைசியா வர சொன்னாரு பார்க்குக்கு. பார்க்குக்கு வர சொல்லி லவ் சொல்லுவாருன்னு பார்த்தேன். 1.5 மணி நேரம்டி. என்ன செஞ்சாரு?
பேசிட்டே இருந்தாருடி. ஐயோ என்ன சொன்னாரு? கேட்டதுக்கு இதுதான் ஸ்டாண்ட் அப் காமெடினு போயிட்டாருடி. ரெடி பண்ணுங்க காமெடி பண்ணிட்டு போயிட்டாருடி. ஆமாண்டி, மதுரை முத்து மதுரை முத்துன்னு நான் பின்னால் தெரிஞ்சதுக்கு 1.5 மணி நேரம் ஸ்டாண்ட் அப் காமெடி தான் என் காதல் நினைச்சது. அதுதான் போதாது இன்னும் பின்னால வந்தாண்டி. ஓ வாழ்க்கை ஆகி போச்சு. சரி, ஓ வாழ்க்கை என்ன ஆச்சு கவிதா? என் வாழ்க்கை தாண்டி பெரிய இடி விழுந்து போச்சு. என்னடி இடி? என் புருஷன் மதுரை வெங்கடேஷ் இருக்காரு. ஆமா, ஏன் சரி, உங்க அப்பா எப்படி இருக்காரு? மதன் பாப் எங்க அப்பாவா? அதை எடி கேட்கிறேன். ஐயோ, நல்லதுக்கும் சிரிக்கிறாரு, கெட்டதுக்கும் சிரிக்கிறாரு. அவர் சிரிச்சிருச்சு என் பொழுதே சிரிப்பா போச்சு. என்னது புழுக்கதான் ஏய் கவிதா, இது என்ன நிறைய ஆட்டு கறி கேள்விப்பட்டிருக்கோம், ஆட்டு தோல் கேள்விப்பட்டிருக்கோம், வீரம் ஆட்டு புழுக்கிங்கிற புதுசா புழுக்கையை வச்சே பெரிய புண்ணியவதி ஆயிட்டா போல இருக்கு. ஏய் கவிதா, நீ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? இப்ப சொந்தமா பிடி பார்லர் வச்சிருக்கேன். ஓ அப்படியா? அதை பார்த்து நீ இவ்வளவு பியூட்டியா இருக்க. ஏய், உன் ட்ரெஸ், உன் ஹேர் ஸ்டைல், உன் ஐ ஷேடோ ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ அப்படிலாம் சொல்லாத, நீ வெக்க வெக்கமா வர. ஏய் கவிதா, நீ நான் உன சொல்ல, நீ தப்பு நடிக்க கூடாது. நீ பியூட்டி பார்லர் தான வச்சிருக்க? ஆமா ஆமா. நீ இவ்வளவு அழகா ஸ்லிம்மா இருக்க இல்ல? ஆமா. உன் ஹஸ்பண்ட் மட்டும் ஏன் அப்படி இருக்காரு? சரி பண்ண கூடாதா? அவர் அழகு படுத்துறதுக்காக நாலு மம்பட்டி வாங்கி வச்சிருக்கேன். மம்பட்டியா? எதுக்கு? செதுக்கிறதுக்கு. தெரியாத உனக்கு என்னடி சின்ன ஜெயின் சாருக்கு தான் நான் 6 மாசமா பிடிஸ்னா இருக்கேன். அந்த மாமாவுக்கு தாடி முடி இடி எல்லாத்தையும் அழகா பண்ணி விட்டது நான் தான். அவர் ஒரு அம்சமா இருக்காரு. சரிடி, ஓகே, எனக்கு டைம் ஆயிட்டே இருக்குது, நான் கிளம்புறேன். சரியா? சரி, போயிட்டு வா. நம்ம கண்டிப்பா வார வாரம் சந்திக்கிறோம், நீ போன் பண்ணணும். சரிவா, காபி சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகேடி ஓகேடி, வாங்க 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 வாங்க. நன்றி நன்றி நன்றி. வெல் டன் வெல் டன் வெல் டன். நான் உண்மையாவே 3 பொம்பளைங்க மார்க்கெட்ல சந்திக்கும் போது என்ன பேசுவாங்கன்றது நம்ம கேட்டதில்ல, ஆனா இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட பேசிப்பாங்களோன்ற மாதிரி ரொம்ப நேச்சுரலா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நிறைய பார்க்கும்போது நம்ம வந்து ஆம்பளைங்க தான் வந்து இந்த வேஷம் போட்டு பண்ணுறாங்கிற ஃபீலே வரல. ஸோ அந்தளவுக்கு யதார்த்தமாக பண்ணாங்க. ஒரு ஆட்டோகிராஃப் படத்தை வந்து நம்ம லேடிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதாவது அந்த காலத்து நாடகங்கள்லாம் வந்து சீட் பார்ட்ஸில் சீட் பார்ட்ஸ் அதாவது ஜென்ஸ் வந்து லேடிஸ் போடுறது, அதை கொஞ்ச நாள் வந்து மறந்துருந்தாங்க இந்த ட்ராமாக்கள் எல்லாம். அந்த சீட் பார்ட்ன்ற ஒரு கான்செப்டை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அசத்தப்போவது யார் நிகழ்ச்சியில் தான் மீண்டும் வர வைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போது வந்து இவங்க இதே ஃபிமேலாக இருந்து இது பண்ணால் கூட அந்த ஃபீல் கிடைக்காது. மேலாக இருந்து இவங்க ஃபிமேலோட ஃபீல் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கல்ல, அதுதான் அதை ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. உலகத்தில் இருக்கின்ற அத்துணை நேயர்களுக்கும் இந்த சன் டிவியின் வாயிலாக அசத்தலான இந்த அசத்தப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு அசத்தலான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு இன்று வரை ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் சிஎம் சி சின்னி ஜெயந்த் எம் மதன்பார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர். இவரை பற்றி சொல்லணும்னா, கச்சா எண்ணெய் விலை எப்படி குறைஞ்சிக்கிட்டு இருக்கோ அது மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தப்புறம் இந்த கிச்சா அவர்களுடைய உயர்வு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அவர்களையும் வருக வருக என வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வாங்க கோவை அசோக், சொல்லுங்க சார். எப்பொழுதுமே வித்தியாசமான கான்செப்ட் தான் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? அதாவது கல்யாண வீடா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த வீடா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் போடுற பாட்டு அடரா அடரா நாக்கு முக்கா. ஆமா,
அந்த பாட்டுக்கு எழுதினவருக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாதோ தெரியல, ஆனா என்ன கருத்துன்னு சத்தியமே யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு சில வித்தியாசமான நடிகர்கள்ட்ட போய் இந்த பாட்டுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்கறோம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கறதான் மிமிக்ரியில பண்ண போறது. கிரேட். முதலாவதா அடராடரா நாக்கு முக்கா அப்படிங்கிற பாட்டுக்கு நடிகர் இயக்குனர் எழுத்தாளர் பாக்யராஜ் அவர்கிட்ட போய் சார் இந்த பாட்டுக்கு என்ன சார் விளக்கம்னு கேட்கறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அருமையான பாட்டு, அதாவது அட்ரா அட்ரா நாக்கு முக்கா, இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபிகரை பார்த்து நாக்கையும் மூக்கையும் பார்த்து சைட்டர்ரா சைட்டர்ரா நாக்கு முக்கான்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, முக்கியமாக அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நம்ம கூட வாழ போகிற பொண்ணு, அதனால் அவன் சமைச்சு போடுற சாப்பாடு எப்படி இருக்குன்னு ருசிக்கிறதுக்கு இந்த நாக்கு தேவை, அதை மோந்து பார்க்கறதுக்கு இந்த மூக்கு தேவை. அதுக்கு தான் அந்த இடத்துல அட்ரா அட்ரா நாக்கு முக்கான்னு போட்டிருக்கான். இதுக்கு மேலே விளக்கம் கேட்டிங்கன்னா பாப்ப நாய்க்கு பாலகத்தை கூட்டு போய் நொக்கு நொக்கு நொக்கிடுவேன். வரட்டுமா, எல்லாருக்கும் வர்றேன். நன்றி, குட் பை, தேங்க்யூ எவ்ரிபடி. நன்றி. அடுத்ததாக சார் இந்த பாடலுக்கு நீங்கள் என்ன சார் விளக்கம் சொல்கிறீங்கன்னு சொல்லி அற்புதமான இயக்குனர் திரு பாரதிராஜா அவர்கிட்ட போய் கேட்குறோம். பாரதிராஜா சார் என்ன சொல்கிறாருன்னா, என் இனிய தமிழ் மக்கள், அருமையான பாட்டு, அதாவது அட்ரா அட்ரா நாக்கு முக்கா, இது என் காதுக்கு எட்ரா எட்ரா நாக்கு முக்கா, அதாவது கிராமத்தில் அப்படியே ஹீரோயின் க்ளோஸ்அப் ஷாட்டில் மூக்கையும் நாக்கையும் எடுத்து அந்த காட்சியில் அந்த பாட்டை போட்டால் அப்படியே எக்ஸ்பிரஷன், ஐ வாண்ட் தட் அந்த ஃபீலிங்ஸ், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. இதுக்கு மேலே ஏதாவது வேணும்னா நீங்கள் மியூசிக் டைரக்டர் கேளுங்க. வரட்டுமா, நன்றி, வணக்கம். அடுத்ததா சார் நீங்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான நடிகர் சுப்பிரமணியபுரம் ஜெய் அவர்கிட்ட போய் அந்த கதாநாயகன் அவர்கிட்ட கேட்குறோம். இந்த பாட்டுக்கு விளக்கமா, ஏன் உட்காந்துருக்காரு கிச்சனு கிச்சா அவர்கிட்ட கேட்டுக்கலாம்ல, இந்த பாட்டு குருநாடு வச்சிருக்காள் சின்னி அவர்கிட்ட கேட்டுக்கலாம்ல, எப்பவுமே சிரிச்சு கலந்துலாம் இருப்பாரு மத்தாப்பு சார்கிட்ட கேட்டுக்கலாம்ல, ஏன் கண்ட்ரில உஷாக்கா அவங்ககிட்ட கூட கேட்டுக்கலாம்ல, அதையும் வந்துட்டு என்கிட்ட போய் கேட்குறீங்க சார். எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனோட முடிஞ்சிச்சு சார். கண்கள் ரெண்டால் பாட்டுக்கு விளக்கம் கேட்டிங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்லுவேன் சார். மூக்கு நாக்கு அந்த பாட்டு ஹீரோகிட்ட கேளுங்க சார். இதுக்கு மேலேயும் நீங்கள் விளக்கம் கேட்டிங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன். பொறுமோ, இவன் கேட்க மாட்டேங்கிறான், பொறுமா போட்டு தள்ளு, பொறுமா பொறுமா போட்டு தள்ளு, பொறுமா. நன்றி. அடுத்ததா ஒரு வித்தியாசமான நடிகர் இவர்கிட்ட போய் கேட்குறோம். யார் அப்படின்னா, காதல் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான தண்டபாணி வில்லன் நடிகர் தண்டபாணி அவர்கிட்ட போய் கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா நீங்கள்லாம் மனுஷங்களாடா, இந்த பாட்டுக்கு எங்கிட்ட போய் விளக்கம் கேட்குறீங்களே, என் மூஞ்சிக்கே இன்னும் விளக்கம் தெரியாமல் சுத்திக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே ஏதாவது விளக்கம் கேட்டிங்கன்னா அடி பின்னி போடுவேன். வரட்டுமா, எல்லாருக்கும் வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததா வைகை புயல் வடிவேல் அவர்கிட்ட கேட்குறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆஹோ அருமையான பாட்டா, அருமையான பாட்டு, அட்ரா அட்ரா நாக்கு முக்கா. இதுல என்ன தெரியுதுன்னா, அதாவது நைட்டு நமக்கு ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆனவனே, அதாவது இரவு 11 மணிக்கு மேலே இந்த நிகழ்ச்சி முடிஞ்சப்போ அப்படியே ஜாலியாக குஜாலாக இருக்கணும்னா லைட்டாக கிளாஸில் ஊற்றி கிளிக் மலிக்கு நாட்டி சரக்கத்தான் சொல்கிறேன் சின்னிசா, அதை அப்படியே வாய்ப்புள்ள விடும்போது மூக்கை பிடிச்சிக்கிட்டு நாக்கில் அட்ரா 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 நாக்கு முக்காங்கிறா, அதைத்தான் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறீங்களா, அதான் மாடு செத்த மனுஷன் தின்னான் சொல்லிக்காங்கள, பீப்பு சைடிஷா விட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படியே திரு நேரம்ல சின்ன புள்ளத்தனமா இருக்கு. இது கூட விளக்கம் தெரியாம இதுக்கு மேல விளக்கம் கேட்டீங்க அழுதுமா, எல்லாருக்கும் வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. அருமை ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த காதல் தண்டபாணி ரொம்ப வித்தியாசமான வாய்ப்பு. இதுல அந்த சுப்பிரமணியபுரம் ஹீரோ கூட ரொம்ப கரெக்டா இருந்தது, அப்படியே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அது புது புது வாய்ஸ், நீங்கள் அதை யூஸ்வலாக எல்லாமே வந்து எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு சொல்லி அவங்க வாய்ஸ் தெரிஞ்ச வாய்ஸை திருப்பி திருப்பி பேசுவாங்க வேறு கான்செப்டில். நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஹீரோஸ் வாய்ஸு காமெடியன்ஸ் வாய்ஸ் எல்லாம் சேர்த்து புதுசாக ஒரு இது மிமிக்ரை பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் இவங்க வாய்ஸ்லாம் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வழிகாட்டுதல் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தா. தேங்க்யூ சார். நன்றி, நன்றி, நன்றி. நம்முடைய நிகழ்ச்சி பாரு, கவரை எல்லாம் பறக்கும் பார், சந்தோஷமா இருக்கும் பாரு, வாழ்க்கையில ஜோரு ஜோரு சிரி சிரி.